வெல்கம் டு டிஆர்கே விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, குவாலிட்டியான ஃபேன்சி புராக்கள் எப்படி வாங்கணும், ஒரு குவாலிட்டியான ஃபேன்சி புராக்களுக்கு என்னென்ன தகுதிலாம் இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முஸ்கி வாங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னலாம் இருந்தால் ஒரு நல்ல முஸ்கி அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 5 ஃபேன்சி புராவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற 5 டைப்பான ஃபேன்சி பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன், முஸ்கி, ஜீராஸ், டைகர் ஷார்டின் மற்றும் இந்தியன் ஃபேன்டைல். இந்த 5 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது, முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன். ஒரு நல்ல ஆஸ்திரேலியன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல குவாலிட்டியான ஆஸ்திரேலியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்குது: பிளாக், ஒயிட், சாண்டல், ரெட். இந்த 4 கலரில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அதோட கொண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிகொண்டையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா விரிஞ்சிருக்கணும் கொண்டை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புறாவோட பார்த்திங்கன்னா, புறாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பாம்ஸ், எவ்வளோக்கெல்லாம் அதிகமான பாம்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு அது வந்து நல்ல குவாலிட்டியான ஆஸ்திரேலியன் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு நல்ல ஆஸ்திரேலியனுக்கு இந்த குவாலிட்டியே போதுமானது. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீராஸ். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீராஸை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, டக்குன்னு வர்றது, பார்க்க பென் குயின்மான் இருக்கும் தோற்றத்தில். மற்ற புறாக்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரில் இருக்குது. அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், தலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி முதுகு வழியே வந்து அந்த ரெக்க ஃபுல்லாக ஒரு கலராக இருக்கும், அது என்ன கலராக இருந்தாலும் சரி. வால் பகுதி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலருமே கலக்காமல் பியூர் ஒயிட்டில் தான் இருக்கணும். தலையில் கலர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தலையில் உள்ள கலருக்கும் அதோட கண்ணுக்கு இடையில சின்ன கேப் இருக்கணும், அதாவது ஒயிட் கலர் ஷேடோ போட்ட மாதிரி சின்ன கேப் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதாக பார்க்கக்கூடிய இது முஸ்கி. இந்த முஸ்கி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கலர் என்ன கலராக வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரே கலராக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒயிட்லேயும் இருக்குது, எல்லா கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா முஸ்கி இருக்குது மேக்ஸிமம். எல்லா கலர்லையும் இருந்தாலும் அது என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் தான் ஃபுல்லாகவே இருக்கணும். தலையில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி தான், ஆனால் இது டூப்ளிகேட் முஸ்கி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ் பார்த்திங்களா, ஆனால் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். இதில் என்ன கிராஸ் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. அதில் பார்த்திங்கன்னா சேக்கிங்கே இல்லை பாருங்கள் சுத்தமாக, ஆனால் பார்க்குறதுக்கு அச்சசல் முஸ்கி மாதிரியே இருக்கும், ஆனால் சுத்தமாக சேக்கிங்கே இல்லை, தெரியுதா உங்களுக்கு. அதாவது நல்ல ஒரு முஸ்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து அந்த ஒயிட் கலர் இது இருக்கணும். அந்த ஒயிட் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு, அதோடய வாயிலிருந்து கொண்ட வரைக்கும் அப்படியே ரவுண்ட் கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும், ஓகேவா. மேலே ஃபுல்லாக ஒயிட் இருக்கும், அந்த ஒயிட்டில் எந்த ஒரு கலரும் கலக்காமல் இருக்கணும். ரெண்டாவது காலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பாம்ஸ் முடியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஷேக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டைகர் ஷார்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான குவாலிட்டி, இதுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்களில் கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை விரித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரியே தெரியும், ஓகேவா. ரெண்டாவது, இது என்ன கலரில் வேணால் இருக்கும், அந்த அதாவது நான் முஸ்கில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த எந்த கலர் இருக்கோ அதே கலர் தான் உடம்பு ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மாற்றி மாற்றி கலர் வந்து இருக்கக்கூடாது, ஒரே கலரில் தான் இருக்கணும். அதோட அழகு வந்து பார்த்திங்கன்னா கிளி மாதிரி இருக்கும், அதோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளி மூக்கு மாதிரி இருக்கும். ரெண்டாவது கொண்டை இருக்கும், ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழி, அதாவது அது கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சுழி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, அது கால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி காலை மட்டும் மறைக்கிற மாதிரி பாம்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்க்கக்கூடியது ஃபேன்டைல். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேன்டைல். இதுக்கு வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி கொண்டை இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா பாம்ஸ் இருக்கும், ஓகேவா. காலில் பாம்ஸ் இருக்கும், தலையில் கொண்டை இருக்கும். இதோட ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மாதிரி சாய்வில், அதாவது கீழே படுத்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மேலே தூக்கி விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல குவாலிட்டியான ஃபேன்சி, நல்ல குவாலிட்டியான ஃபேன்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோட இறகு கணக்கு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குவாலிட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 28, 30, 32 இந்த கணக்கில் இருக்கும். ஹை குவாலிட்டி அப்படின்னா 42 இந்த மாதிரியான இதில் வந்துடும், ஓகேவா. ரெண்டு எடுக்கு வரும், அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எடுக்கு அந்த மாதிரி வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஃபேன்டைலுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஓரளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஓரளவுக்கு குவாலிட்டியான ஃபேன்சி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.